பயிர் நடவு முதல் அறுவடை வரை கடந்த 50 ஆண்டுகளில் விவசாய தொழிலை எந்திரமயமாக்கி தொழில் முனைவோர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் உருவாக்கி நவீன வேளாண் புரட்சியின் அடையாளமாக திகழ்கிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரும்பாவூர் சுற்றுவட்டாரம். வானம் பார்த்த பூமி என்றழைக்கப்படும் பெரம்பலூர் மாவட்டத்தின் பசுமை நிறைந்த செழிப்பான பகுதிகளாக மலையாளப்பட்டி, பூலாம்பட்டி மற்றும் ஆ மேட்டூர் உள்ளிட்ட கிராமங்களை உள்ளடக்கியது அரும்பாவூர் சுற்றுவட்டாரம். பச்சை மலை நீரின் தலைமடை பகுதியில் 3 போகமும் நெல் விளைந்த களனி என்பதால் 50 ஆண்டுகளுக்கு முன் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்பட்ட சிறப்பும் அரும்பாவூர் சுற்றுவட்டாரத்துக்கு உண்டு. தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகள் குறைவாக இருந்து வந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் சத்தமில்லாமல் நவீன வேளாண் எந்திரங்களை களமிறக்கி புதிய யுத்திகளை கையாண்டனர் அரும்பாவூர் சுற்றுவட்டார விவசாயிகள். உற்பத்தியை பெருக்கியதோடு இன்று 1000கணக்கான இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர். கரும்பு நடவு அப்போ தான் ஆரம்பித்தோம். அது கரும்பு நடவுக்கு பார் போடுறதுக்கு தெரியாதப்போ, பார் மிஷின் எதுவுமே கிடையாது. கலப்பை கேஜ் வீலோட வண்டி வந்தது. ஆள் வச்சு ஓட்டுறது கொஞ்சம் போடுறது சிரமமாக இருக்குது, கயிறு கட்டி போடுறது சிரமமாக இருக்குன்ட்டு கலப்பையை ஆல்ட்ரு பண்ணி அதில் தகுட பொருத்தி நாங்களே பார் ஓட்டி மாற்றமே அப்போ தான் இதாச்சு. தகடு வச்சு இது பண்ணதுக்கப்புறம் பார் தகடு அதுக்கப்புறம் செட் பண்ணி அவங்கவுங்களும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 60 ஆண்டுகளுக்கு முன் நாடு உணவு பஞ்சத்தில் இருந்தபோது உணவு உற்பத்தியை பெருக்க தொடங்கிய பசுமை புரட்சி திட்டத்துக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த வேளாண்மை கிராமங்களின் வரிசையில் அரும்பாவூர் சுற்றுவட்டாரத்துக்கு முக்கிய இடம் உண்டு. தமிழ்நாட்டில் 90% கிராமங்கள் உணவு தொழிலுக்கு மனித சக்தியையும் மாடுகளையும் நம்பியிருந்த காலத்தில் ரஷ்யாவிலிருந்து 55 குதிரை திறன் கொண்ட உழவு எந்திரத்தை இறக்குமதி செய்து விவசாயத்தில் புதுமையை புகுத்தியவர்கள் அரும்பாவூர் சுற்றுவட்டார விவசாயிகள். எங்கள் ஏரியாவில் தாங்க அதிகம் விவசாயம் அதிகம் இருக்கிறதுனால எங்கள் ஏரியாவில் நிறையா டிராக்டர் வர ஆரம்பிச்சது. இப்போ காலகட்டத்தில் இப்போ வரும்போது என்ன இதாகுதுன்னா, கதிர் அடிக்கிறது முதற்கொண்டு எல்லாத்துக்குமே, கரும்பு வெட்டுறது முதற்கொண்டு எல்லாத்துக்குமே எங்கள் ஏரியாவில் வண்டி நிறைய வந்துருச்சுங்க. கரும்பு வெட்டுற மிஷின் இப்போ எங்கள் ஏரியாவில் 2-3 மிஷின் வந்துருச்சுங்க. எங்கள் பகுதியில் இயந்திரம் ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் தேவையானது, கடலை போடுறது முதற்கொண்டு மக்காசோளம் போடுறது முதற்கொண்டு எல்லாத்துக்குமே நாங்கள் இயந்திரம் வச்சு தாங்க நாங்கள் செய்கிறோம். விவசாயத்தில் எந்திரங்களின் பயன்பாடு அதிகரிக்க தொடங்கியதும் எந்திரங்களை பழுது நீக்கும் தொழில்நுட்பத்தை ரஷ்யா சென்று கற்று வந்துள்ளனர் அரும்பாவூர் சுற்றுவட்டார விவசாயிகள். இதனால் அங்கு உழவு எந்திர தொழில்நுட்பம் வளர்ச்சி பெற்றது. குக்கிராமமாக இருந்த கிருஷ்ணாபுரம் இன்று இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அள்ளித்தரும் தொழில்நுட்ப பயிற்சி பட்டறைகள் நிறைந்த தொழில் பேட்டையாகவே மாறிவிட்டது. இந்த முதல்ல வந்தது நெல் அறுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தது. நெல் அறுவடை பண்ணுறதுக்கு தான் ஃபேமஸாக ரெடி பண்ணாங்க. ஆள் அறுக்க முடியல, அடிக்க கட்டை அடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்ட்டு அது பெட்டி வண்டி வந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ண இது வந்த ஒருபாடு நெல் அறுவடைக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஒரே முறை 1 மணி நேரத்தில் வேலையை முடிஞ்சிடும் கம்ப்ளீட்டாக, அதுக்காக இது ரெடி பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, படிப்படியாக இங்கே வந்து நெல்லில் விவசாயம் மழை பெய்யறதுனால கம்மியாக போனதுனால சோளம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்காக ஃபிங்கர் போட்டு அதை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம். இங்கேயே கட்டுப்பாரில் மட்டும் ரெடி பண்ணால் போதும், அது கிரஷரு அல்லரும் மாற்றினா போதும். அது வந்து வேறு இருக்குது, அது கம்பெனிலே வாங்கிக்கலாம். அது ரெண்டும் தூக்கி மாட்டிட்டோம்னா நெல் அடிக்கிறத வந்து இறக்கிடணும், அடிச்சுட்டு இதை மாற்றிட்டோம்னா போதும். அரும்பாவூர் சுற்றுவட்டாரத்தில் நெல் அறுவடை எந்திரங்களின் எண்ணிக்கை 800 தாண்டி இருக்கிறது. தமிழகத்தில் பருவமழை வழங்கிய கொடையால் கூடுதல் பரப்பிலான சாகுபடி பயிர்கள் தற்போது அறுவடைக்கு தயாராகிவிட்டதால் பெரம்பலூர் மாவட்ட பணிமனை பட்டறைகளில் ஓய்வெடுத்த 100 அறுவடை எந்திரங்கள் தற்போது காவிரி டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களை நோக்கி அணிவகுத்து செல்ல தொடங்கியுள்ளன. இதனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூலி தொழிலாளர்கள் கூட்டமாக அணிவகுத்து சென்ற நெடுஞ்சாலைகள் தற்போது அறுவடை எந்திரங்களின் அணிவகுப்பாய் காட்சி தருகின்றன. ஆண்டுகளுக்கு முன் கப்பலில் வந்திறங்கி கிராமப்புற எந்திர தொழில்நுட்பத்திற்கு வித்திட்ட பைலாரஸ் டிராக்டரை அதன் உரிமையாளர் மறுசுழற்சி பயன்பாட்டுக்கு விற்பனை செய்ய மனமின்றி
தனக்கு சொந்தமான வயல்வெளியில் நிறுத்தி வைத்துள்ளார். துருபிடித்த பாகங்களுடன் ஆமேட்டூர் கிராமத்தில் களத்து மேட்டில் பசுமை புரட்சியின் அடையாள சின்னமாய் இன்றும் கம்பீரமாய் நிற்கிறது அந்த அயல் நாட்டு எந்திரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.